Guys, welcome back to Learning Exam Tamil channel. We are done with the lake. We are vital. What can you do? Guys, in the video, we will talk about the already titled thumbnail in the path of the video. This is the random command of the number question. That is the postgraduate diploma management PGDM. This is the MBA course. So, in the course, the full detail of the Punga, this is the video of the channel available. இந்த வீடியோல வந்து இத பத்தி டீடைல்ஸ் வந்து நம்ம பாப்போம் இந்த கோர்ஸ்ல என்னது MBA க்கு கூட ஜாப் கிடைக்குமா ஸ்ட்ரீம்ஸ்ல எப்படி சாய்ஸ் பண்ணலாம் அதுமட்டுமல்ல அட்மிஷன் பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான process follow பண்ணிட்டு இருக்காங்க ஜாப் பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான ஜாப்ல கிடைக்கும் பிளஸ் கவர்மெண்ட் ஜாப்ல இந்த மாதிரியான டிகிரிலாம் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ்ல இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் சாய்ஸ் பண்ணலாமா இல்ல MBA சாய்ஸ் பண்ணலாமா ரெண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் அதுமட்டுமல்ல இதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இருக்கும் அதை எப்படி சாய்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் கொடுத்து So, first of all, PGDM, the full form is postgraduate diploma in management. உங்களுக்கு வந்து ஒரு எம்பிஏ கேட்கலான்னு டிகிரி தான் உங்களுக்கு ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்ல நீங்க எடுத்த ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் கூட உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு நிறைய ஜாப்புக்கே சொல்லலாம் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க ஒன்று எம்பிஏல முடிச்சிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தால் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அதர் ரிலவெண்டான ஸ்ட்ரீம் முடிச்சதுக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு எம்பிஏல இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னா இப்போ எம்பிஏல வந்து ஹச்ஆர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்குமோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டை ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு இருக்கவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கு போத் கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணால் எலிஜிபிள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த கோர்ஸ்க்கு எம்பிஏக்கு என்ன எலிஜிபிளோ அதே எலிஜிபிள் தான் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டாக எது வேணாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக படிக்க முடியுமா என்னால் வந்து இப்போ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா ஒரு யூஜி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க நான் அதுக்கு பதில் இந்த மாதிரியான பிளஸ் டூ முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க மோஸ்ட்லி எந்த ஒரு காலேஜிலுமே எந்த யூனிவர்சிட்டி பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் படிக்க முடியாது நீங்கள் ஒரு பிஜி டிப்ளமோ அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்க இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டாப் யூனிவர்சிட்டியில் கூட இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சொல்லப்போனால் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் எம்பிஏ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அங்கே எம்பிஏன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேமில் தான் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த காலேஜ் ட்ரை பண்ணுங்களோ அது பார்த்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எம்ஏல வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஜிமேட் எக்ஸாம் எக்ஸாட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதோட ஸ்கோரே வந்து பார்த்தா இந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணிக்கலோ அதை பொறுத்து கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜிமேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க இல்லை நார்மலாக ஒரு மிடில் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் மெரிட்லேயே அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்பிஓட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் வந்து தந்துட்டுருக்காங்க எம்பிஓட அட்மிஷன் ப்ராசஸும் மோஸ்ட்லி இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டோட அட்மிஷன் ப்ராசஸும் ஈக்குவலாக தான் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு நிறைய டாப் யூனிவர்சிட்டியில் டாப் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எம்பிஏ ஈக்குவலாக நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹச்ஆர்லேருந்து ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ரூரல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது பர்சனாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் நான் சூப்பராக போடுவேன் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இன் ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கஸ்டமர்னால் ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி என்னால் செல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஒரு கம்பெனி பேஸில் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸில் இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எம்பிஏல என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கோ அது ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரீம்
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி எம்பிஏலே வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம். எம்பிஏல இந்த மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கும், அதை எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காலேஜில் ரேராக லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ரிலவெண்ட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லைன்லையோ இல்லை ஐடி கம்பெனிலோ ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா எம்பிஏக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இல்லை. ஒரு எம்பிஏவோட ஹச்ஆர் முடிச்சு ஓகே என்ன மாதிரியான ஜாப் கிடைக்குமோ அதே மாதிரியான ஜாப் வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆர் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜில் எம்பிஏக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த காலேஜில் எந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சூஸ் பண்ண காலேஜில் எம்பிஏ இல்லை இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது நான் படிக்கலாமா வேணாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே சூஸ் பண்ணி படிக்கலாம். ஈக்குவலாக வந்து பார்த்தா எம்பிஏல எடுத்த ஸ்ட்ரீமுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் எடுத்த ஸ்ட்ரீமுக்கும் ஈக்குவலாக வந்து ப்ரைவேட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், முக்கியமாக எம்பிஏக்கு ஈக்குவலாக இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட ஒரு சில போஸ்டிங்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க பேங்க் ரிலவெண்ட்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடக்குது, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இது கீழே நிறைய போஸ்டிங் இருக்கும், ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், எம்பிஏல வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இதே போஸ்டிங்கில் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எம்பிஏல ஹச்ஆர் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆர் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்தோம்னா அதாவது டிகிரி முடிச்சவங்களும் எம்பிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரியான டிப்ளமோ இதுக்கு நீங்கள் பிஜிடிஎம் மட்டும்தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக இருக்கா. ஸோ அவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஜாப் வந்து பார்த்தோம்னா எம்பிஏல ஒரு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் மார்க்கெட்டிங் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பேங்க் ரிலவெண்ட்டான ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எம்பிஏ முடித்தவங்க வந்து பார்த்தோம்னா இந்த நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், நெட் பொறுத்தவரையும் யூஜிசி நெட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பட் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க இந்த மாதிரியான நெட் எக்ஸாம்லாம் எழுத முடியாது. ஏன்னா நெட் எக்ஸாம் பொறுத்தவரை எலிஜிபிள் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி தான் கேட்பாங்க. பட் வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இருக்கனால அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் பொறுத்தவரை யூஜிசி நெட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ முடிச்சவங்க எலிஜிபிள் தான், தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். பட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருக்கனால மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் போகணும், நெட் எக்ஸாம் எழுதி நான் ஒரு காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரவோ இல்லை ஒரு பிஎஸ்யூ கம்பெனியில் ட்ரெயினர், அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எம்பிஏ வந்து சூஸ் பண்ணி. இது வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், நெட்டு தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக உங்களுக்கு. உங்களுக்கு வந்து காமனாக வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எம்பிஏக்கு பதிலாக பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இல்லை பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா, இது படித்தா எம்பிஏக்கு ஈக்குவலாக ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இல்லை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கை.